மத்திய பட்ஜெட் வேளாண் துறையை நவீனப்படுத்தும் விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட்டால் வேளாண் துறையில் ஏற்பட்டுள்ள நேர்மறையான மாற்றங்கள் குறித்த காணொலி கருத்தரங்கில் பிரதமர் இன்று கலந்து கொண்டு உரையாற்றினார். பிரதமரின் விவசாயிகள் நலநிதி திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகளுக்கு 2 லட்சம் கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார். நாட்டில் வெறும் 6 ஆண்டுகளில் வேளாண் துறைக்கான நிதி ஒதுக்கீடு பல மடங்கு உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் 7 ஆண்டுகளில் விவசாயிகளுக்கான கடன் 2.5 மடங்கு அதிகரித்துள்ளதாகவும் கொரோனா காலகட்டத்தில் சிறப்பு திட்டம் மூலம் 3 கோடி சிறு விவசாயிகளுக்கு விவசாயிகள் கடன் அட்டை வழங்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். பட்ஜெட்டில் வேளாண் துறைக்கென 7 முக்கிய அம்சங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதாக கூறிய அவர் கங்கை கரையோர பகுதிகளில் இயற்கை விவசாயம் வேளாண் துறையில் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல் வேளாண் தொடர்பான பொருட்களை கொண்டு செல்வதற்கான பிரதமரின் கதிசக்தி திட்டத்தின் கீழ் புதிய போக்குவரத்து வசதிகளை ஏற்படுத்துதல் ஆகியவை இதில் அடங்கும் என்று தெரிவித்தார். வேளாண் கழிவு மேலாண்மை திட்டம் விவசாயிகளுக்கான வருவாயை அதிகரிக்கும் என்றும் வேளாண் கழிவுகளை எரிசக்தியாக மாற்றுவதன் மூலம் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் 1.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட அஞ்சல் அலுவலகங்கள் வங்கி அமைப்பை போல் செயல்படுவதன் மூலம் விவசாயிகளின் நிதி சார்ந்த பல்வேறு தேவைகளும் எளிதாக நிறைவேற்றப்படும் என்றும் அவர் கூறினார். देश के 11 करोड़ किसानों को लगभग 2.25 लाख करोड़ रुपए दिए जा चुके हैं। इस योजना में भी हम स्मार्टनेस का अनुभव कर सकते हैं। सिर्फ एक क्लिक पर 10-12 करोड़ किसानों के बैंक खातों में सीधे पैसे ट्रांसफर होना, ये अपने आप में किसी भी भारतीय को, किसी भी हिंदुस्तानी को गर्व करने वाली बात है। साथियों, बीते 7 सालों में हमने बीज से बाजार तक ऐसे ही अनेक नई व्यवस्थाएं तैयार की हैं, पुरानी व्यवस्थाओं में सुधार किया है। सिर्फ 6 सालों में कृषि बजट कई गुना बढ़ा है। किसानों के लिए कृषि लोन में भी 7 सालों में 2.5 गुना की बढ़ोतरी की गई है। कोरोना के मुश्किल काल में भी स्पेशल ड्राइव चलाकर हमने 3 करोड़ छोटे किसानों को केसीसी की सुविधा से जोड़ा है। செயற்கை நுண்ணறிவு வேளாண் துறை சார்ந்த வர்த்தகத்தை முற்றிலும் மாற்றியமைக்கப் போவதாகவும் பிரதமர் தெரிவித்தார். இந்த மாற்றத்தை கொண்டு வருவதில் ட்ரோன் பயன்பாடு முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் அவர் கூறினார். குறைந்த வேளாண் பாசனத்தில் நிறைந்த பயிர் விளைச்சல் என்ற அடிப்படையில் மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை செயல்படுத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு உலக திணைகள் வருடமாக கடைபிடிக்கப்படும் என்றும் இந்திய திணைப் பொருட்களை உலகளவில் ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் நிறுவனங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். इनपुट कॉस्ट कम करने का और ज्यादा प्रोडक्शन का बहुत बड़ा माध्यम है और एक प्रकार से एनवायरमेंट की भी सेवा है। पानी बचाना ये भी आज मानव जात के लिए बहुत बड़ा काम है। पर ड्रॉप मोर क्रॉप पर सरकार का बहुत जोर है और ये समय की मांग भी है। इसमें भी व्यापार जगत के लिए बहुत संभावनाएं हैं कि इस क्षेत्र में आप आइए। अब जैसे केन बेतवा लिंक परियोजना से बुंदेलखंड में क्या परिवर्तन आएंगे ये आप सब भली भांति जानते हैं। जब कृषि सिंचाई योजनाएं देश में दशकों से अटकी हुई हैं, उन्हें भी तेजी से पूरा किया जाना चाहिए।